ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டை அழகுப்படுத்துகிறது ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று ஃப்ரண்ட் எலிவேஷன் இன்னொன்று ஸ்டெப்ஸ் இன்றைக்கி ஸ்டெப்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் ஸ்டெப்ஸை அழகுப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் ஸ்டெப்ஸ் என்னென்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்டுக்குள்ளே ஸ்டெப்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் வந்து விசிபிளாக பார்வையாக இருக்குது அப் ஹாலில் இருக்குது அந்த ஸ்டெப்பு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஸ்டெப்புக்கு கிரானைட் போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா நம்ம ஃப்ளோருக்கு கிரானைட்டோ இல்லை டைல்ஸோ நம்ம போட்டிருப்போம் போட்டுட்டு நம்ம நம்ம ஹாலில் இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து சிமெண்ட்லேயோ இல்லை வேறு எதுலேயோ போட்டோம் அப்படின்னா லுக்வைஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது நம்ம ஸ்டெப்ஸ் நம்ம ஃப்ளோருக்கு கிரானைட்டும் டைலும் போட்டு பிரோஜனமே இருக்காது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்டெப்பு விசிபிளாக இருக்குது அப்படின்னா கிரானைட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் போட்டு சைடு ஹேண்டில் வந்து எஸ்எஸில் கண்டிப்பாக கொடுக்கணும் கிரானைட் போட்டு சைடு ஹேண்டில் எஸ்எஸ்ல இருந்துச்சுன்னா வைஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் கிரானைட் எப்படி எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜில் வந்து கிரீன் மார்பிள் போட்டிருக்காங்க ஸ்டெப்புக்கு ரைஸ்க்கு வந்து ஒயிட் மார்பில் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் வந்து நம்ம கால் மிதிக்கிற இடம் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கால் எவ்வளோ தூசி இருந்து அழுக்கு இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு தெரியாமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் டார்க் கலரில் போட்டோம் அப்படின்னா சைடு எஜஸ்லாம் போய் நிறைய தூசி நிறைய மண் இதெல்லாம் போய் அட அடப்பட்டுரும் ஒயிட் கலரில் அப்படி தனியாக தெரியும் இது டார்க் கலர் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் கூட நம்ம வந்து தொடக்காமல் க்ளீன் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஒயிட் கலர் போட்டிருந்தோம் அப்படின்னா டெய்லி நம்ம கிளீன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஹெஜ்ஜஸ்லலாம் போய் வந்து அந்த தூசி நிறைய அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எப்பயுமே ஸ்டெப்புக்கு வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைஸருக்கு வந்து என்ன கலர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த இமேஜ் பாருங்க இந்த இமேஜ்ல வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு பேட்ச் ஒர்க் போட்டிருக்காங்க பேட்ச் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் கலரில் ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க சைடு கார்னர் ரெண்டு எட்ஜ் கார்னர்லயும் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க கீழே லாஸ்ட் லேண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு போர் இன்ச்சுக்கு வந்து சைடில் வந்து ஒரு செமி சர்க்கிளில் ரெண்டு சைட்லேயும் டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க இது ரொம்பவே லுக்வை சூப்பராக இருக்குது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹெட்ஜ்லையுமே வந்து பேஜ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா பார்டர் மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஒரு டூ இன்ச்சஸ் பீஸ்க்கு கட் பண்ணி ரெண்டு சைட்லையும் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க இது கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது ஒயிட் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப் கொடுத்துட்டு பிளாக் கலர் மட்டும் அந்த பார்டருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரைஸரில் வந்து ரைஸரில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க அந்த ரைஸரில் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி ஸ்கொயராக வந்து கட் பண்ணி அதை எப்படி திருப்பணும் அப்படின்னா ஒரு முக்கோணம் மாதிரி வந்துடும் அந்த இதை வந்து ரைஸரில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி பிளாக் கலரில் கட் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் மல்டி கிரானைட்டு இது அப் இருந்து டவுன் வரைக்கும் ரெட் மல்டி தான் அது காண்ட்ராஸ்ட்களை எதுவுமே கொடுக்கவே இல்லை நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்ஜு சைடு எஜ்ஜுக்குமே வந்து ரெட் மல்டி தான் கொடுத்துருக்குறாங்க அந்த சைடு எஜ்ஜு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தூசி இது ஃபுல்லாக வந்து நம்ம மதுரில் வந்து போய் ஒட்டும் அதனால் கிரானைட்டை ஃபுல்லாக கட் பண்ணி கட் பண்ணி சைடு எஜி ஃபுல்லாக ரெட் மல்டி கிரானைட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இது நம்ம ஊரில் மேக்சிமம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க இது நேச்சுரல் ஸ்டோனில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டெப் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் ஸ்டோன் நம்ம ஊரில் கிடைக்கிது இந்த நேச்சுரல் ஸ்டோன் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸ்டெப்ஸுக்கு வந்து யாரும் மேக்ஸிமம் போட்டதில்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டோனில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும் நிறைய அழுக்கு உள்ளே போய் தங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் மேக்ஸிமம் வந்து நம்ம நம்ம ஊரில் இந்த நேச்சுரல் ஸ்டோனை வச்சு ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் போட்டால் வந்து ரொம்ப மாடர்னாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபேவரெட் எல்லாரோட ஃபேவரட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான் இந்த ஸ்டெப் ஃபுல்லாகவே கான்ட்ரஸ்ட்டாக ரைஸரும் ஸ்டெப்பும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் எனக்கு ரைஸரும் பிளாக் இருக்கணும் ஸ்டெப்பும் பிளாக் இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க எந்த இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது மேக்ஸிமம் அழுக்கு வர சான்சஸ் இருக்காது அழுக்கு போட்டாலும் தெரியாது தொடக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹேண்டில் வைஸ் ரொம்ப ஈஸி நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ஒயிட்டில் வந்து ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க ரைஸர் வந்து பிளாக் கலரில் இருக்குது கான்ட்ராஸ்ட்டு அப்படியே இருக்குது இதோட ஸ்டெப்பு டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செமி சர்க்குல ஸ்டெப்பு வந்து ஃபுல் டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் செமி சர்க்கிளே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டெப்பை இதை பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த வீடியோவில் நிறைய ஸ்டெப்ஸ் வெரைட்டி காமிச்சிருக்கேன் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து உங்கள் வீட்டை நீங்கள் அழகுப்படுத்தலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்த எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து கிளாஸி ஃபினிஷிங் உள்ள கிரானைட்டு தான் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து மேட் ஃபினிஷிங் கிரானைட் வந்து எப்படி இருக்கும் லுக்வைஸ் அப்படிங்கிறத கண்டிப்பா பார்க்கலாம் இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்